PGDRB Physics, Mathematical Physics 1, first நம்ம Vector Fields, அதில் Orthogonal Curvilinear Coordinates, இதைப் பத்தி நம்ம இந்த வீடியோல் பார்க்கலாம். நமக்கு Coordinates அப்படினாலே நமக்கு Cartesian Coordinate, அடின்றது நமக்கு இருக்கினே தெரிஞ்சதுதான். Cartesian Coordinate, இந்த Cartesian Coordinates பத்தி நம்ம பஸ்ட் பார்த்துக்கலாம். Cartesian Coordinate System அப்படின்றது பார்த்தீங்கன்னா X, Y, Z இப்படின்ற லெட்டரால நம்ம குறிக்கிறோம். இப்போ இந்த கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ், இந்த மாதிரி எடுத்துக்குவோம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் அதனுடைய டைரக்ஷனை குறிக்கக்கூடிய வெக்டர்ஸ் யூனிட் வெக்டர் இது சை கேப், ஒய் ஆக்சிஸ்க்கு அதே மாதிரி ஜே கேப், இது வந்து கே கேப். அப்புறம் அந்த கார்டீசியன் கோஆர்டினேட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய், அது எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில் உள்ள அந்த டிகிரி பார்த்திங்கன்னா 90 டிகிரி இருக்கும். அதே மாதிரி ஒய் இசட் வந்து 90 டிகிரி, அதே மாதிரி எக்ஸ் இசட் அதுவும் வந்து 90 டிகிரி டிஃபரன்சஸில் இருக்கும். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் இந்த ஆக்சிஸ் லைன் வரைகிறோம் இல்லையா, இந்த லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும், இந்த ஸ்ட்ரைட் லைன். அடுத்ததாக ஒரு பிளேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எக்ஸ் ஒய் பிளேன் ஆர் ஒய் இசட் பிளேன், இப்போ ஒய் இசட் பிளேன்னா இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணுறோம், வரைகிறோம். இப்போ இந்த ஒய் இசட் பிளேன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் பிளேனாக இருக்கும், ஒரு ரெக்டாங்குலர் பிளேன். அது மாதிரி எந்த ஒரு பிளேன், எந்த ஒரு பிளேன் மீன்ஸ் எக்ஸ் இசட் பிளேன் ஆர் ஒய் எக்ஸ் பிளேன் எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் நமக்கு வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு பிளேனாக நமக்கு கிடைக்கும். இது எல்லாமே கார்டீசியன் கோஆர்டினேட்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ். மேலும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த எக்ஸ் அண்டு ஒய் இசட் இந்த மூணு கோஆர்டினேட்ஸும் நமக்கு எதை குறிக்கும் அப்படின்னா லெங்க்த்தை தான் நமக்கு குறிக்கும். இட்ஸ் லெங்க்த்து, எக்ஸ்ன்றது எக்ஸ் டைரக்ஷனில் உள்ள லெங்க்த்தை எடுத்துக்கிறோம், ஒய்ன்றது ஒய் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய லெங்க்த்தையும், இசட்டில் உள்ள டிஸ்டன்ஸ்ன்றது நமக்கு இசட் டைரக்ஷனில் உள்ள லெங்க்த்து அப்படின்றது. அப்போ கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அப்படின்றது இந்த கோஆர்டினேட் ஆக்சஸ் எக்ஸ் ஒய் இசட்ன்றது அது ஒரு லெங்க்த்தை குறிக்கக்கூடிய ஒரு கோஆர்டினேட்ஸாக இருக்குது. மேலும் எக்ஸ் ஒய் இசட் இது மூணும் பார்த்தீங்கன்னா மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக இருக்குது. மேலும் எக்ஸ் ஒய் பிளேன் ஆர் ஒய் இசட் பிளேன் ஆர் எக்ஸ் இசட் பிளேன் இந்த மாதிரி எந்த ஒரு பிளேன் எடுத்துட்டாலும் எதை எடுத்துக்கிட்டாலும் நமக்கு அந்த சர்ஃபஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பிளேன், ஒரு ரெக்டாங்குலர் பிளேனாக இருக்கிறது. இதெல்லாம் கார்டீசியன் கோஆர்டினேட்ஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ இந்த கார்டீசியன் கோஆர்டினேட்ஸை நாம் வந்து எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பார்ட்டிக்கல் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இயங்குகிறது அல்லது ஒரு பிளேனில் இயங்குகிறது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஃபஸ்ட் நம்ம எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இட்ஸ் எக்ஸ் ஒயில் இது பார்த்திங்க அப்படின்னா இது மைனஸ் ஒய், இது வந்து மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ரெக்டிலீனியர் மோஷனை இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கலை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ பார்ட்டிக்கல் இப்போ இந்த இடத்துல அதனுடைய இயக்கம் ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல அதனுடைய இயக்கம் ஸ்டார்ட் ஆகி அப்படியே வந்து நகருது அப்படின்னா இப்போ இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் பாயிண்ட்டு இந்த பாயிண்டில் எக்ஸோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, உதாரணமாக இப்போ எக்ஸோட டிஸ்டன்ஸ் இங்கே 1 அப்படின்னா இந்த பாயிண்ட்டை நம்ம 1 அப்படின்னு குறிக்க போகிறோம். அது மாதிரி இந்த சைடு வந்து ஒய்யோட டிஸ்டன்ஸ் வந்து 1 அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து 1.1 அப்படின்னு குறிப்போம். அது மாதிரி இந்த பாயிண்ட் வந்து எக்ஸோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மாறி இருக்கும், 2 இருக்கலாம். அதே மாதிரி ஒய்யோட டிஸ்டன்ஸ் வந்து 2 இருக்கலாம். அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம 2.2 அப்படின்னு குறிக்கிறோம். அப்போ கார்டீசியன் கோஆர்டினேட்டில் நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டை 1.1, அடுத்து அதோடைய ஃபைனல் பாயிண்ட்டை 2.2 குறிக்கலாம். அப்போ இந்த பாயிண்ட் இந்த அப்போ இந்த பொருள் எவ்வளோ தூரம் இடப்பெயர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்றத குறிக்கிறதுக்கு நம்ம வந்து இட்ஸ் 2-1 எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸில் 1, அதே மாதிரி 2-1 ஒய் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸில் அதுலேயும் 1, இதை கால்குலேட் பண்ணி நம்ம வந்து இதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ மூவ் ஆகிருக்குது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இது நார்மலாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கார்டீசியன் கோஆர்டினேட்ஸில். ஓகே, இது ஒரு லெக்டினியர் மோஷனுக்கு ஓகே. இப்போ இதுவே ஒரு சர்க்குலர் மோஷன் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சர்க்குலர் மோஷனுக்கு கார்டீசியன் கோஆர்டினேட் வந்து எந்த அளவுக்கு நமக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
இப்போ ஒரு ஒரு சர்க்குலர் மோஷன் எடுத்துக்கிறோம். இது வந்து அதனுடைய சென்டர். சென்டர் ஒரு பார்ட்டிக்கல் நமக்கு இந்த இந்த இடத்துல இருந்து இப்போ இந்த இடத்துக்கு ஒரு பார்ட்டிக்கல் போகுது அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது இந்த இடத்துக்கு போகுதுன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த புள்ளியை குறிக்கிறதுக்கு நாம் வந்து ஒரு கார்டீசியன் ஆக்சிஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ், அது மாதிரி இது வந்து நம்ம ஒய் ஆக்சிஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த புள்ளியை குறிக்கும்போது இந்த புள்ளி எக்ஸ் டிஸ்டன்ஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அது மாதிரி ஒய் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம குறிக்க போகிறோம். இப்போ உதாரணமாக எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இது ஒரு ரெண்டுன்னு வச்சுக்கலாம், இது ஒரு ஒன்று அப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து பாயிண்ட்டை வந்து 2,1 அப்படின்னு குறிக்கிறோம். இப்போ அதே மாதிரி இந்த இடத்துக்கு அந்த பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னா, அதை பொருள் வரும்போது அதனுடைய அதே மாதிரி எக்ஸ் டிஸ்டன்ஸ், இப்போ அந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து 1.5 இருக்கலாம், ஒய் டிஸ்டன்ஸ் வந்து 2.5 வச்சுட்டோம் அப்படின்னா, இதை வந்து இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,2 அப்படின்னு இருக்கும். இப்போ வட்டப்பாதையில் ஒரு புள்ளியை குறிக்கிறதுக்கு நம்ம வந்து கார்டீசியன் ஆக்சிஸ் எடுத்துக்கும் போது நம்ம வந்து அதனுடைய எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ ரெண்டையும் நம்ம குறிக்கிறோம். ஆனால் ஒரு சர்க்குலர் மோஷனை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு இன்னொரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த சர்க்கம்பரன்ஸில் இயக்கத்தில் இருக்கும்போது இதனுடைய மையத்திலிருந்து சர்க்கம்பரன்ஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாயிண்ட்டும் சேம் டிஸ்டன்ஸில் இருக்கும், அதாவது ரேடியஸ் வந்து நமக்கு கான்ஸ்டண்டாக இருக்கும். அப்போ நம்ம எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் அதை எடுத்துக்கிறதுக்கு பதிலாக, அதாவது கார்டீசியன் கோஆர்டினேட்டை எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு போலார் கோஆர்டினேட் அந்த மாதிரியான ஒரு கோஆர்டினேட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ போலார் கோஆர்டினேட் பார்த்திங்க அப்படின்னா R, θ இதுதான் வந்து போலார் கோஆர்டினேட். இப்போ இதே போலார் கோஆர்டினேட்டில் நம்ம வந்து இந்த பாயிண்ட்டு, அதாவது வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இப்போ இந்த இடத்துல கூடிய ஒரு பாயிண்ட்டை நம்ம குறிக்கணும் அப்படின்னா, சரி இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம குறிக்கணும் அப்படின்னா, நமக்கு இதிலேருந்து இந்த டிஸ்டன்ஸ், அதாவது ஆர்ன்றது நமக்கு எந்த ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் அது கான்ஸ்டன்ட், அதனால் நாம் வந்து ஆர் வேல்யூ நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதனுடைய தீட்டா வேல்யூவை மட்டும் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நம்ம கண்டுபிடிச்சா போதுமானது. ஏன்னா ஆர்ன்றது கான்ஸ்டண்டாக இருக்கும். இப்போ தீட்டா வந்து 25 டிகிரி அப்படின்னா R,25 டிகிரின்னு எழுதிக்கலாம். அது மாதிரி இந்த பாயிண்டில் பார்க்கணும் அப்படின்னா, அதே மாதிரி அதனுடைய தீட்டா வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும், ஆர் வேல்யூ சேம் தான். இப்போ வந்து இந்த இடத்துல என்ன இருக்கலாம், நமக்கு தீட்டா ஈக்குவல் டு ஒரு 8 டிகிரி அந்த மாதிரி இருக்கலாம். அப்போ நம்ம கார்டீசியன் கோஆர்டினேட் பயன்படுத்தும் போது எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ ரெண்டையும் நம்ம டினோட் பண்ணணும், ரெண்டையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ கால்குலேஷனில் இந்த ரெண்டு வேல்யூவும் நமக்கு எக்ஸ் அண்டு ஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வேரியபிள்ஸ் இன்க்ளூட் ஆகும். அதுவே நம்ம போலார் கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு வட்டப்பாதை இயக்கத்திற்கு ஆர் வந்து கான்ஸ்டண்டாக இருக்குது, ஒன்லி தீட்டா மட்டும்தான் வேரி ஆகுது. அப்போ தீட்டாவுடைய வேல்யூவை மட்டும் நம்ம டினோட் பண்ணால் போதும், அப்போ நமக்கு வந்து ஒரு வேல்யூ பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ நாம் எல்லா இது நம்ம இந்த எக்ஸாம்பிள் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, எல்லா ப்ராப்ளத்துக்கும் நாம் வந்து கார்டீசியன் கோஆர்டினேட்ஸை மட்டும் பயன்படுத்துறது அப்படின்றது சிறப்பாக இருக்காது. அதனால் ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த பார்ட்டிகளுடைய இயக்கத்திற்கு தகுந்த மாதிரி, இப்போ வட்டப்பாதையில் இயங்குச்சு அப்படின்னா நம்ம போலார் கோஆர்டினேட்ஸை எடுத்துக்கலாம், அதுவே ஒரு ஸ்பெரிக்கல் மோஷனாக இருந்தால் ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி சிலிண்ட்ரிக்கல் மோஷனாக இருந்தால் நம்ம சிலிண்ட்ரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு பார்ட்டிகளுடைய இயக்கத்தை பொறுத்து நம்ம அதனுடைய கோஆர்டினேட்ஸுகளை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நாம் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நாமளாக ஒரு கோஆர்டினேட் சிஸ்டத்தை ஜென்ரலாக ஒரு சூஸ் பண்ணி அதை வந்து ஒவ்வொன்றுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த மெத்தட்ஸை பற்றி தான் நாம் இந்த கர்விலினியர் கோஆர்டினேட்ஸ், அதாவது ஆர்த்தாகனல் கர்விலினியர் கோஆர்டினேட்ஸ் அப்படின்ற இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து 1 by 1 பார்க்கலாம். இப்போது இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன சொல்லியிருக்கோன்றதை நான் ரீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஏ கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் ஆஃபர்ஸ் த யூனிக் அட்வான்டேஜ் தட் ஆல் 3 யூனிட் வெக்டர்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் இன் டைரக்ஷன் அஸ் வெல் அஸ் இன் மேக்னிடியூட். அதாவது கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் என்ன ஒரு யூனிக் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா,
அவருடைய அனைத்து யூனிட் வெக்டர்ஸும் வந்து நமக்கு வந்து அதனுடைய டைரக்ஷனை பொறுத்து கான்ஸ்டன்டாக இருக்கும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா ஐ கேப், அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா ஜே கேப், இசட் ஆக்சிஸ் அப்படின்னா கே கேப், அவருடைய மேக்னிடியூடும் மாறாது. அதுவே என் கர்விலினியர் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் பேசிஸ் வெக்டர்ஸ், பேசிஸ் அதாவது யூனிட் வெக்டர்னு நம்ம கார்டீசியனில் சொல்கிறது தான் ஜென்ரலாக பேசிஸ் வெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா பொசிஷன் டிபெண்டாக இருக்கும். கார்டீசியன் மாதிரி கான்ஸ்டண்டாக இருக்காது, பொசிஷனை பொறுத்து இந்த பேசிஸ் வெக்டர் வந்து கர்விலினியர் கோஆர்டினேட்ஸில் மாறுகிறது. தட் இஸ் என்ன சொல்கிறாங்க, தேர் டைரக்ஷன் டூ நாட் ரிமைன் த சேம், அதாவது பேசிஸ் வெக்டருடைய டைரக்ஷன் வந்து சேமாக இருக்காது. ஆல் பாயிண்ட்ஸ் இன் ஸ்பேஸ், எல்லா பாயிண்ட்ஸ்லையும் ஒரே மாதிரி இருக்காது. எங்கே அப்படின்னா கர்விலினியர் கோஆர்டினேட் சிஸ்டத்தில். ஆனால் ஹவவர் அட் ஈச் பாயிண்ட் த பேசிஸ் வெக்டர்ஸ் ஃபார்ம் எ மியூச்சுவலி ஆர்த்தாகனல். ஆனாலும் அந்த மூணு வெக்டர்ஸும், மூணு யூனிட் வெக்டர்ஸும் இருக்கு இல்லையா பேசிஸ் வெக்டர், இது மூணு வந்து ஒரு பாயிண்டில் வேறு வேறு, இப்போ வந்து இந்த பாயிண்டில் வந்து வேறு டைரக்ஷனில் இருந்தாலும், இந்த பாயிண்டில் வேறு டைரக்ஷனில் இருந்தாலும், ஆனால் அந்த மூணு வெக்டர்களும் எந்த ஒரு பாயிண்டை எடுத்துக்கிட்டாலும் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக இருக்கலாம், மியூச்சுவலி ஆர்த்தாங்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்து நம்ம ஏற்கனவே சொன்னதா, வி டிட் இன்ட்ரடியூஸ் த ரேடியல் டிஸ்டன்ஸ் ஆர், பட் ஈவன் திஸ் வாஸ் ட்ரீட்டட் அஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் XYZ. அதாவது நம்ம சர்க்குலர் மோஷனுக்கு நம்ம வந்து கார்டீசியன் கோஆர்டினேட் யூஸ் பண்ணால் என்ன ஆகுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நாட் ஆல் ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆர் வெல் அடாப்டட் டு எ சொல்யூஷன் இன் கார்டீசியன் கோஆர்டினேட். அதாவது அனைத்து ஃபிசிக்கல் ப்ராப்ளம், அதாவது கார்டீசியன் கோஆர்டினேட்டில் நமக்கு வந்து அதனுடைய யூனிட் வெக்டர்ஸ் வந்து டைரக்ஷன் மாறாது, மேக்னிடியூட் மாறாது போன்ற ஒரு அட்வான்டேஜ் இருந்தாலும், அனைத்து ப்ராப்ளத்துக்கும் நமக்கு கார்டீசியன் கோஆர்டினேட்ஸை பயன்படுத்துவது வந்து சிறப்பாக இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சென்ட்ரல் ஃபோர்ஸ் ப்ராப்ளம்ன்றது ஒரு ரேடியல் ஃபார்முலா, அதாவது ஒரு வட்டப்பாதை இயக்கம் போன்ற ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு இயக்கம் தான். அதுக்கு அதேமாரி கிராவிடேஷனல் இன்ட்ராக்ஷன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன், இதுக்கெல்லாம் வந்து கார்டீசியன் கோஆர்டினேட் வந்து நமக்கு வந்து பெட்டராக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சச் எ ப்ராப்ளம் டிமாண்ட்ஸ் த யூஸ் ஆஃப் கோஆர்டினேட் சிஸ்டம் இன் விச் த ரேடியல் டிஸ்டன்ஸ் இஸ் டேக்கன் டு பி ஒன் ஆஃப் த கோஆர்டினேட்ஸ், தட் இஸ் ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ். அதாவது சென்ட்ரல் ஃபோர்ஸ் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் வந்து ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸை பயன்படுத்துறது சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இது ஒரு கர்விலீனியர் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கான ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் கோஆர்டினேட் சர்ஃபஸஸ், அப்புறம் வந்து கோஆர்டினேட் லைன்ஸ், அப்புறம் வந்து கோஆர்டினேட் ஆக்சஸ், அப்புறம் வந்து ஜென்ரல் கர்விலினியர் கோஆர்டினேட்ஸ், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கியூ ஒன் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலரில். கியூ ஒன் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா இந்த க்ரீன் கலர் ஃபுல்லாக நமக்கு கியூ ஒன்னோட வேல்யூ வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும். அதே மாதிரி ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஃபுல்லாக கியூ த்ரீ அப்படின்ற கோஆர்டினேட்டோட வேல்யூ வந்து நமக்கு கான்ஸ்டண்டாக இருக்கும். அது மாதிரி கியூ டூ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஃபுல்லாக அந்த கியூட்டோட வேல்யூ வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி கியூ ஒன்ன்றது கோஆர்டினேட், கியூ டூ, கியூ த்ரீ இதெல்லாம் வந்து கோஆர்டினேட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்ஸ் கியூ ஒன், கியூ டூ, கியூ த்ரீ எல்லாமே வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்காது, ஒரு பெண்டாக இருக்கும். அப்புறம் இதோட ஆக்சிஸ் எப்படி வரைகிறாங்க அப்படின்னா, இந்த கியூ ஒன், கியூ டூ, கியூ த்ரீ இது மூணும் சந்திக்கிற இடத்துலேருந்து இந்த Q1, Q2, Q3 மூணுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டேஞ்சென்ட் வந்து வரைகிறோம். அந்த டேஞ்சென்ட் தான் வந்து அதனுடைய ஆக்சிஸை குறிக்கும். அதாவது Q1க்கு வரையக்கூடிய டேஞ்சென்ட் வந்து Q1 ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி Q2ன்ற கோஆர்டினேட்டுக்கு வரையக்கூடிய ஆக்சிஸ் வந்து டேஞ்சென்ட் வந்து Q2 ஆக்சிஸ், சிமிலர்லி Q3 ஆக்சிஸ். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ உதாரணமாக Q2 இது வந்து நமக்கு Q2 ஆக்சிஸ், இந்த Q2 ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இந்த Q2 அப்படின்ற கோஆர்டினேட்டுக்கு ஒரு டேஞ்சண்ட்டாக வரைஞ்சிருப்பாங்க. இந்த டேஞ்சண்ட் வந்து Q2 ஆக்சிஸை குறிக்கும். இதை நம்ம வந்து டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். அதாவது டேக் த சர்ஃபசஸ் ஆஃப் எனி ஃபேமிலி நீட் நாட் பி, அதாவது இமேஜின் தட் வி சூப்பர் இம்போஸ் ஆன் த கார்டீசியன் சிஸ்டம் த்ரீ அதர் ஃபேமிலிஸ் ஆஃப் சர்ஃபசஸ். அதாவது கார்டீசியனை இல்லாமல் இன்னொரு த்ரீ அதர் ஃபேமிலிஸ் எடுத்துக்க போகிறோம், த்ரீ அதர் ஃபேமிலிஸ் ஆஃப் சர்ஃபசஸ், அதாவது ஒரு மூன்று ஃபேமிலிஸ் ஆஃப் சர்ஃபசஸ் எடுத்துக்க போகிறோம்.
இப்போ கார்டீசியனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, என் கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அவருடைய பொசிஷன் ஆஃப் பாயிண்ட் பி ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் இஸ் டிட்டர்மைன் பை இன்டர்செக்ஷன் ஆஃப் த்ரீ மியூச்சுவலி பெர்பண்டிகுலர் பிளேன்ஸ். என்னென்ன பிளேன் அப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல்டு கான்ஸ்டன்ட்ன்ற பிளேன், ஒய் ஈக்குவல்டு கான்ஸ்டன்ட் அப்படின்ற பிளேன், இசட் ஈக்குவல்டு கான்ஸ்டன்ட்ன்ற பிளேன். இது என்ன அப்படின்னா, நமக்கு கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் நம்ம வந்து எக்ஸ் இது ஒய் இசட், இப்போ இந்த பிளேன் வந்து என்ன பிளேன் அப்படின்னா நமக்கு ஒய் இசட் பிளேன். இப்போ இந்த பிளேன் ஃபுல்லாக நமக்கு வந்து என்னன்னா எக்ஸ் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பிளேனை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒய் எக்ஸ் ஒய் பிளேன், எக்ஸ் ஒய் பிளேனில் பார்த்தீங்க அப்படின்னா இசட் வந்து நமக்கு கான்ஸ்டண்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பிளேனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிளேன் வந்து ஒய் ஒய் இசட் பிளேன், சாரி எக்ஸ் இசட் பிளேன், இதில் ஃபுல்லாக நமக்கு வந்து ஒய் கான்ஸ்டண்டாக இருக்கும். அப்போ இந்த ஒரு எந்த ஒரு புள்ளியை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், இப்போ இந்த புள்ளியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து மூணு பிளேன்ஸ், மூணு பிளேன்ஸும் மூணு பெர்பண்டிகுலர் பிளேன்ஸ், இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய பாயிண்ட். அப்போ அதை தான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா, எந்த ஒரு புள்ளியையும் இந்த மூணு பிளேன்ஸ், அதாவது இந்த பிளேன் வந்து ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் பிளேன், இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் பிளேன், இசட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் பிளேன், மூணு பிளேன்ஸும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த வேல்யூவை வந்து இன்டர்செக்ஷனை வச்சு நம்ம வந்து அந்த புள்ளியை வந்து குறிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி நமக்கு மூணு கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய வேற வித்தியாசமான ஒரு மூணு பிளேன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம், அதாவது தான் த்ரீ அதர் ஃபேமிலிஸ் ஆஃப் சர்ஃபஸஸ், வேற மாதிரியான மூணு சர்ஃபஸஸ் எடுத்துக்கிறோம். அந்த சர்ஃபஸ் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா, கார்டீசியன் மாதிரி நமக்கு வந்து அது ஒரு பிளேனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஜென்ரலாக சொல்ல போனோம் அப்படின்னா அது வந்து மியூச்சுவலி பெர்பண்டிகுலராகவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த த்ரீ நியூ ஃபேமிலிஸ் ஆஃப் சர்ஃபஸஸ் டிஸ்கிரைப்டு பை அந்த கியூ ஒன் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்ன்ற பிளேன், அடுத்து கியூ டூ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்ன்ற அந்த சாரி சர்ஃபஸ், கியூ த்ரீ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்ற சர்ஃபஸ், இது மூணு வந்து பீன்ற இடத்துல இன்டர்செக்ட் ஆகிறதா வச்சுக்கிறோம். இந்த வேல்யூஸ் ஆஃப் கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ, இந்த கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீக்கு என்ன பேர் அப்படின்னா கர்விலினியர் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு பேர். இந்த த்ரீ நியூ சர்ஃபஸஸ், அந்த மூணு சர்ஃபஸஸ் இருக்கு இல்லையா, கியூ ஒன் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், கியூ டூ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், கியூ த்ரீ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அந்த சர்ஃபஸஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா கோஆர்டினேட் சர்ஃபஸஸ் அல்லது கர்விலினியர் சர்ஃபஸஸ் அப்படின்னு பேர். இதெல்லாம் நமக்கு கேட்கலாம், அது மாதிரி இதுவும் நமக்கு கேட்கலாம். இப்போ இது வந்து இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸும் நமக்கு எதுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னா கர்விலினியர் கோஆர்டினேட்ஸுக்கு பொருத்தமாக இருக்கும். அதுவே அது ஆர்த்தாகனல் கர்விலீனியர் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த செகண்ட் பாயிண்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா, நீட் நாட் பி மியூச்சுவலி பெர்பண்டிகுலர் அப்படின்றது, ஆர்த்தாகனலாக இருந்தால் அது வந்து மியூச்சுவலி பெர்பண்டிகுலராக இருக்கணும், மியூச்சுவலி பெர்பண்டிகுலராக இருந்தால் தான் அது ஆர்த்தாகனல் கர்விலீனியர் கோஆர்டினேட்ஸ். அதாவது இப்போ கோஆர்டினேட் சர்ஃபசஸ் ஆர் மியூச்சுவலி பெர்பண்டிகுலர் அட் எவரி பாயிண்ட் பி ஆஃப் எக்ஸ் ஒய் இசட், தென் த கர்விலீனியர் கோஆர்டினேட்ஸ் கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ ஆர் செட் பி ஆர்த்தாகனல் கர்விலினியர் கோஆர்டினேட்ஸ். த கோஆர்டினேட் சர்ஃபசஸ் இன்டர்செக்ட் பேர்வைஸ் இன் த்ரீ கர்வ்ஸ் ஆர் கால்டு கோஆர்டினேட் லைன்ஸ் ஆர் கோஆர்டினேட் கர்வ்ஸ் அப்படின்னு பேரு. அதாவது கோஆர்டினேட் சர்ஃபசஸ் வந்து எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த லைன், உதாரணமாக வந்து இந்த இது வந்து கியூ ஒன் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்ற சர்ஃபஸும் கியூ டூ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சர்ஃபஸும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடம், அதை தான் நம்ம கியூ த்ரீ அப்படின்னு வச்சுருக்கோம். இந்த கியூ அதே மாதிரி கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ இது மூணு என்ன சொல்லலாம் அப்படின்னா கோஆர்டினேட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது கர்விலீனியர் அதாவது கோஆர்டினேட் லைன்ஸ் ஆர் கோஆர்டினேட் கர்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, கோஆர்டினேட் லைன்ஸ் அல்லது கோஆர்டினேட் கர்வ்ஸ்ன்னு சொல்கிறோம் அதை. அப்புறம் அந்த கோஆர்டினேட் ஆக்சஸ் ஆர் டிட்டர்மைன், கோஆர்டினேட் ஆக்சஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறோன்னா நம்ம ஏற்கனவே சொன்னதான் டேஞ்சன்ஸ் ஆஃப் த கோஆர்டினேட் லைன்ஸ், அதாவது கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ அதுக்கு வந்து கோஆர்டினேட்ஸுக்கு வந்து டேஞ்சன்ட் வரையணும் இல்லையா, அந்த டேஞ்சன்ட் வந்து நமக்கு கோஆர்டினேட் ஆக்சஸை குறிக்கும். ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து கர்விலீனியர் ஆர்த்தாகனல் கர்விலீனியர் கோஆர்டினேட்ஸை பற்றி ஜென்ரலான டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இப்போ அதுக்கப்புறம் அதில் நிறைய டெரிவேஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதை வந்து பார்க்கலாம். இன் ஜென்ரல் கர்விலினியர் கோஆர்டினேட்ஸ் அல்லது ஆர்த்தாகனல் கர்விலினியர் கோஆர்டினேட்ஸ்னா நம்ம வந்து கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ இந்த மாதிரி நம்ம குறிக்கிறோம். அதே மாதிரி கார்டீசியன் கோஆர்டினேட்டை நம்ம எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு குறிக்கிறோம். இப்போ கியூ ஒன் கியூ டூ அதாவது கார்டீசியன் கோஆர்டினேட்டை
எப்படி வந்து கர்வினியர் கோஆர்டினேட்டா சேஞ்ச் பண்றது, அல்லது கர்வினியர் கோஆர்டினேட்ல இருந்து கார்டீசியன் கோஆர்டினேட்டை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷனை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ, மாதிரி ஒய் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ, இசட் ஈக்குவல் டு இசட் ஆஃப் கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ. அதாவது இப்போ உதாரணமாக நம்ம ஒரு போலார் கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கலாம். போலார் கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, அது மாதிரி ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. போலார் கோஆர்டினேட்ஸ் டூ டைமென்ஷனில் போலார் கோஆர்டினேட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஆர்கமா தீட்டா. இப்போ போலார் கோஆர்டினேட்ஸ்ன்றது ஆர்கமா தீட்டா. அது மாதிரி எக்ஸ் ஒய் அப்படின்றது என்ன அப்படின்னா, கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ். கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ். இப்போ எக்ஸை வந்து எப்படி எழுதுறோம், ஆர் காஸ் தீட்டான்னு எழுதுறோம். அப்போ வந்து எக்ஸ், அதாவது இந்த எக்ஸ் ஆனது இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதுறோம் அப்படின்னா, அப்போ எக்ஸ் வந்து யாரை சார்ந்திருக்கு, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் மற்றும் தீட்டாவை சார்ந்திருக்கு இல்லையா. அப்போ அதை தான் எப்படி எழுதுறோம், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் ஆர்க்குமா தீட்டா அப்படின்னு எழுதலாம். அது மாதிரி ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. ஒய் யாரை சார்ந்திருக்கு, ஒய் ஈக்குவல் டு ஒய் ஆஃப், அதுவும் ஆரையும் தீட்டாவை தான் சார்ந்திருக்கு, ஆர்க்குமா தீட்டா. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆர்க்குமா தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஒய் ஆர்க்குமா தீட்டா. இதில் உள்ள இருக்கக்கூடிய ஆர்க்குமா தீட்டான்றது டஸ் அ போலார் கோஆர்டினேட்ஸ். இந்த எக்ஸ் மற்றும் ஒய்ன்றது என்னது, கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ். அப்போ கார்டீசியன் கோஆர்டினேட்ஸை இன்டர்ம்ஸ் ஆஃப் போலார் கோஆர்டினேட்ஸ் படி இந்த மாதிரி நம்ம எழுதுறோம். இது வந்து போலார் கோஆர்டினேட்ஸுக்கு. அப்போ ஜென்ரலாக போலார் கோஆர்டினேட்ஸ்ன்றதுக்கு பதிலாக நம்ம கர்வினியர் கோஆர்டினேட்ஸ் எடுத்துட்டோம்னா, ஆர்கமா தீட்டாவுக்கு பதிலாக என்ன வரும் அப்படின்னா, நமக்கு கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ, ஒய் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ, இசட் ஈக்குவல் டு இசட் ஆஃப் கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ. இதே மாதிரி நமக்கு கர்வினியர் கோஆர்டினேட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, கார்டீசியன் கோஆர்டினேட்டை, அப்போ கியூ ஒன் ஈக்குவல் டு கியூ ஒன் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட், அதனுடைய மூணு கோஆர்டினேட்டும் ஒவ்வொன்றுக்கும் வரும். அது மாதிரி கியூ டூ ஈக்குவல் டு கியூ டூ எக்ஸ் ஒய் இசட், கியூ த்ரீ ஈக்குவல் டு கியூ த்ரீ எக்ஸ் ஒய் இசட், இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ நாம இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம டெரைவேஷன் கொண்டு வர போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் கியூ ஒன் கியூ டூ கமா கியூ த்ரீ. இதை டிஃபரன்சியேட் பண்ணீங்கன்னா, டிஎக்ஸ் ஈக்குவல் டு டோ எக்ஸ் பை டோ கியூ ஒன் டி கியூ ஒன், டோ எக்ஸ் பை டோ கியூ டூ டி கியூ டூ, டோ எக்ஸ் பை டோ கியூ த்ரீ டி கியூ த்ரீன்னு வரும். அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு அந்த ஒய் ஆஃப் அந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா, பார்சியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். அது மாதிரி இசட் ஈக்குவல் டு அதை பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ இதிலேருந்து ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ நெய்பரிங் பாயிண்ட்ஸ், அதாவது ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ நெய்பரிங் பாயிண்ட்ஸ், ரெண்டு அருகே இருக்கக்கூடிய புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவினுடைய ஸ்கொயர், ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸுடைய ஸ்கொயருக்கான ஃபார்முலா. இதை வந்து டிஎஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, டிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டி ஒய் ஸ்கொயர் பிளஸ் டி இசட் ஸ்கொயருக்கு ஈக்குவல். இந்த டிஎக்ஸ் ஸ்கொயர்னா இது நீங்கள் இதை அப்படியே நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும், டிஒய் ஸ்கொயர்னா இதையும் ஸ்கொயர் பண்ணணும், டி இசட் ஸ்கொயர்னா இதை ஸ்கொயர் பண்ணணும். இது மூணையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினீங்கன்னா நமக்கு வந்து அதுதான் டிஎஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இதோட சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி எழுதுறோம், சமேஷன் ஐஜே ஈக்குவல் டு ஹெச் ஐஜே ஸ்கொயர் டிக்யூஐ டிக்யூஜே அப்படின்னு சொல்லிட்டு, இதில் இந்த ஹெச்ஐஜே ஸ்கொயர் அப்படின்றது எதை குறிக்குது, எதை வந்து நம்ம ஹெச்ஐஜே ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த டோ எக்ஸ் பை டோ கியூ ஐ, டோ எக்ஸ் பை டோ கியூ ஜே, டோ ஒய் பை டோ கியூ ஐ, டோ ஒய் பை டோ கியூ ஜே ப்ளஸ் இந்த டேர்மை தான் நம்ம ஹெச்ஐஜே ஸ்கொயர், அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த 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 டேமுக்கு பதிலாக ஹெச்ஐஜே ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். இப்போ நாம் எடுத்துக்கிறது ஆர்த்தாகனல் கோஆர்டினேட் சர்ஃபஸ். ஆர்த்தாகனல் கோஆர்டினேட் சர்ஃபஸாக இருந்தால் இந்த ஹெச்ஐஜே ஈக்குவல் டு ஜீரோ. எப்போ அப்படின்னா, ஐ நாட் ஈக்குவல் டு ஜே அப்படின்னா, இப்போ ஐ நாட் ஈக்குவல் டு ஜே அப்படின்னா ஐயும் ஜேயும் சமமாக இல்லை அப்படின்னா, ஏன்னா நமக்கு ஆர்த்தாகனல் கர்வலினியர் கோஆர்டினேட், ஆர்த்தாகனல் மீன்ஸ் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐ வெக்டர் டாட்டு ஜே கேப், ஐ டாட் ஐ கேப் டாட்டு ஜே கேப் ஈக்குவல் டு நமக்கு ஜீரோ. அப்போ வந்து நமக்கு
ரெண்டும் வேற வேற டைரக்ஷன் வெக்டர் ஆகியிருந்தால் நமக்கு வந்து ஆர்த்தாகனல் மீன்ஸ் படி நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஜீரோ ஆயிடுது. அதுவே வந்து ரெண்டுமே சேமாக இருந்தால் இப்போ ஐ டாட் ஐ ஆர் ஜே டாட் ஜே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஒன்று அப்படின்னு கிடைக்கும். அப்போ அதனால் அது வந்து நமக்கு ஜீரோ வராது. அப்போ ஹெச்ஐஜே எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஹெச்ஐன்னு எடுத்துக்கிறோம். எப்படின்னா ஐயும் ஜேயும் ஈக்குவலாக இருந்தால் அப்போ ஈக்குவேஷன் த்ரீ மற்றும் ஃபோர் இதிலிருந்து இப்போ நமக்கு இந்த டிஎஸ் ஸ்கொயர் இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டிஎஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு வந்து சம்மேஷன் ஐஜே நமக்கு ஐ நாட் ஐ ஈக்குவல் ஐ நாட் ஈக்குவல் டு ஜே வந்து ஜீரோ வந்துடுது. அதனால் நம்ம ஐ ஈக்குவல் டு ஜேன்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து ஹெச் ஐ ஈக்குவல் டு ஜேன்னா ஹெச்ஐஜே ஹெச்ஐன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஹெச்ஐஜே ஸ்கொயர் வந்து ஹெச்ஐ ஸ்கொயர்னு வந்துடும். ஹெச்ஐ ஸ்கொயர் டாட் டிக்யூஐ டிக்யூஜே டிக்யூஐ டிக்யூஜேக்கு பதிலாக நாம் வந்து ரெண்டையுமே வந்து டிக்யூ அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ டிக்யூ ஐ ஸ்கொயர் அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ டிஎஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சமேசன் ஐஜே ஐஜேயும் வராது, ஐ மட்டும் தான் வரும். ஏன்னா ஐ நாட் ஈக்குவல் டு ஜே தான் நம்ம எடுத்தாச்சு. இப்போ சமேசன் ஐ ஹெச்ஐ ஸ்கொயர் டிக்யூஐ ஸ்கொயர் இதான் வந்து டிஎஸ் ஸ்கொயருக்கான ஃபார்முலா. இதை தான் நம்ம விரித்து நம்ம வந்து ஹெச் ஒன் ஹெச் டூ ஹெச் த்ரீ அண்டு டிக்யூ ஒன் டிக்யூ டூ டிக்யூ த்ரீக்கு நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த டிஎஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஒன் டிக்யூ ஒன் ஹோல் ஸ்கொயர் ஹெச் டூ டிக்யூ டூ ஹோல் ஸ்கொயர் ஹெச் த்ரீ டிக்யூ த்ரீ ஹோல் ஸ்கொயர் ஆர் ஹெச் ஒன் ஸ்கொயர் டிக்யூ ஒன் ஸ்கொயர் ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது எதற்கான ஈக்குவேஷன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த அதாவது ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ நெய்பரிங் பாயிண்ட்ஸ் அதற்கான ஈக்குவேஷன். இதில் ஹெச்ன்றது என்ன அப்படின்னா ஸ்கேல் ஃபேக்டர். இந்த ஸ்கேல் ஃபேக்டர்ன்றது ஒவ்வொரு கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கும் மாறுபடும். அடுத்த ஈக்குவேஷன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ பாயிண்ட்ஸ் ஸ்கொயர் இல்லாமல் எனி டூ பாயிண்ட்ஸ் ஆன் எ கோஆர்டினேட் லைன் அதாவது கோஆர்டினேட் லைனில் இப்போ கியூ த்ரீன்னு ஒரு கோஆர்டினேட் லைன் இருக்கு இல்லையா, அந்த கோஆர்டினேட் லைனில் ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இந்த டிஎஸ்ஐ ஈக்குவல் டு ஹெச்ஐ டிக்யூஐ. இப்போ அதுவே கியூ ஒன் அப்படின்னா ஹெச் ஒன் டிக்யூ ஒன் வரும் கியூ ஒன் ஆக்ஸ் லைனுக்கு. அதுவே கியூ டூ லைன் அப்படின்னா இந்த ஃபார்முலா நமக்கு டிஎஸ் டூ ஈக்குவல் டு நம்ம வந்து ஹெச் டூ டிக்யூ டூ அப்படின்னு எழுதலாம். அது மாதிரி கியூ த்ரீக்கு நம்ம எழுதிக்கலாம். இப்போ இங்கே லைன் எலமெண்ட் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லைன் எலமெண்ட் ஈக்குவல் டு டிஎஸ்ஐ ஈக்குவல் டு ஹெச்ஐ டிக்யூஐ. ஹெச்ஐ டிக்யூன்றது என்னவா இருக்கலாம், நமக்கு ஹெச் ஒன் டிக்யூ ஒன்னா இருக்கலாம் அல்லது ஹெச் டூ டிக்யூ டூ அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ லைன் எலமெண்ட்டோட டைமென்ஷன் வந்து நமக்கு வந்து லென்த்தாக இருக்கும். லென்த்து தான் லைன் எலமெண்டோட டைமென்ஷன். ஆனால் இந்த டிக்யூ ஒன்னோட டைமென்ஷன் வந்து நமக்கு வந்து என்னவாக இருக்க வேண்டியது இல்லை அப்படின்னா லென்த்தோட டைமென்ஷனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஹெச் ஒன்னையும் டிக்யூ ஒன்னையும் பெருக்கி வரக்கூடிய அந்த மல்டிப்ளிகேஷன் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த மல்டிப்ளிகேஷன் வேல்யூ கண்டிப்பாக மஸ்ட் ஹேவ் ஹெச்ஐ டிக்யூஐ மஸ்ட் ஹேவ் த டைமென்ஷன் ஆஃப் லென்த். பட் வெறும் கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ இது தனித்தனியாக நீர் நாட் பி லென்த். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ கரெக்டான கோஆர்டினேட்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோஆர்டினேட்டும் நமக்கு அது வந்து லென்த்தோட டைமென்ஷனை கொண்டிருக்க வேண்டியதில்லை. ஆனால் அதோடைய ஸ்கேல் ஃபேக்டரோட பெருக்கும்போது அதோடைய டைமென்ஷன் கண்டிப்பாக நமக்கு வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா லென்த்தாக இருக்க வேண்டும். அடுத்ததாக சர்ஃபஸ் எலமெண்ட்டுக்கான ஃபார்முலா. சர்ஃபஸ் எலமெண்ட்ன்றது ரெண்டு லைன் எலமெண்ட்டை நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா சர்ஃபஸ் எலமெண்ட் கிடச்சிரும். டிஎஸ்ஐக்கு பதிலாக ஹெச்ஐ டிக்யூஐ, டிஎஸ்ஜேன்றத இன்னொரு சர்ஃபஸ் இன்னொரு லைன் எலமெண்ட் வந்து ஹெச்ஜே டிக்யூஜேன்னு வச்சுட்டிங்கன்னா ஹெச்ஐ ஹெச்ஜே டிக்யூஐ டிக்யூஜே அப்படின்னு இருக்கும். இதில் வந்து ஒன் டூ த்ரீ போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ டிஎஸ் ஒன் டூவாக இருந்தால் நமக்கு வந்து டிஎஸ் ஒன் டிஎஸ் டூ ஈக்குவல் டு ஹெச் ஒன் ஹெச் டூ. இதுவே வந்து நமக்கு வந்து ஹெச் ஒன் ஹெச் டூ டிக்யூ ஒன் டிக்யூ டூ அப்படின்னு கிடைக்கும். அதுவே வந்து டிஎஸ் ஒன் டிஎஸ் த்ரீனா ஹெச் ஒன் ஹெச் த்ரீ அந்த மாதிரி கிடைக்கும். இது சர்ஃபஸ் எலமெண்ட். அடுத்து வேல்யூம் எலமெண்ட்னா நம்ம மூணு டைமென்ஷனையும் நம்ம எடுத்துக்கிறோம் டிஎஸ் ஒன் டிஎஸ் டூ டிஎஸ் த்ரீ. அப்புறம் ஹெச் ஒன் ஹெச் டூ ஹெச் த்ரீ டிக்யூ ஒன் டிக்யூ டூ டிக்யூ த்ரீ. தென் ஜாமெட்ரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ஹெச் ஒன் ஹெச் டூ ஹெச் த்ரீ. இது எல்லாமே வந்து நமக்கு ஹெச் ஒன் ஹெச் டூ ஹெச் த்ரீன்றது ஸ்கேல் ஃபேக்டர்ஸ். இதில் ஜாமெட்ரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா
ஏரியா ஆஃப் த ஃபேஸஸ் ஆஃப் த பேரலோ பைப்டு, பேரலோ பைப்டுன்றது ஒரு இணைகர திண்மம் அப்படின்னு சொல்லுவாங்க, இணைகர திண்மம், இணைகர வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு திண்மம், த்ரீ டைமென்ஷனல் இது. அப்போ இணைகர திண்மத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 6 சர்ஃபஸஸ் இருக்கும். எந்த ஒரு திண்மம் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து 6 சர்ஃபஸஸ் இருக்கும். அந்த 6 சர்ஃபஸஸ் தான் வந்து ஒன்று H1, H2, DQ1, DQ2க்கு ஈக்குவலாக இருக்கலாம். இன்னொரு இந்த 6 சர்ஃபஸஸில் இணைகரம் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட் ஃபேஸஸ் ஈக்குவலாக இருக்கும், அதனால் 3 சர்ஃபஸஸ். அப்போ வந்து 3 சர்ஃபஸஸ் இன்னொரு 3க்கு அப்படியே ஆப்போசிட் ஃபேஸஸ் ஈக்குவலாக இருக்கும், அதனால் 3 ஃபார்முலாஸ் ஒன்லி, H1 H2, H2 H3, அதே மாதிரி H1 H3. மாதிரி வேல்யூம் ஆஃப் த பேரலோ பைப்டுன்றது மூவ் அப்படியே மொத்தமாக நம்ம அந்த வேல்யூம் எலமெண்ட்டு, வேல்யூம் எலமெண்ட் வந்து நமக்கு வந்து வேல்யூம் ஆஃப் த பேரலோ பைப்டுக்கு நமக்கு ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, இதை வந்து பின்னாடி டெரைவேஷனுக்காக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். E1 ஈக்குவல் டு இங்கே ஒன்று, E1 அப்படின்றது இங்கே வந்து நம்ம வந்து யூனிட் வெக்டர், அதாவது பேசிஸ் வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி E2 E3 இங்கே கீழே நம்ம கொடுத்துருக்கோம், E1 E2 E3-ஐ யூனிட் வெக்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் இந்த ஃபார்முலாவில். அது மாதிரி இந்த U2 U3 U1 இதெல்லாம் என்ன அப்படின்னா கோஆர்டினேட்ஸ். நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை Q1 Q2 Q3 வச்சுருந்தோம், பட் இந்த 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 ஃபார்முலாவில் மட்டும் அதை U1 U2 U3 வச்சுருக்கோம். அப்புறம் H1 H2 H3 இது நமக்கு தெரியும், ஸ்கேல் ஃபேக்டர்ஸ். A1 A2 A3 இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஒரு வெக்டரினுடைய காம்பனன்ட்ஸ், அதாவது வெக்டருடைய காம்பனன்ட்ஸ். இப்போ உதாரணமாக இப்போ 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேப் அப்படின்னா இந்த காம்பனன்ட்ஸ், 2ன்றது A1, 3ன்றது வந்து A2, 4ன்றது A3, அதனுடைய காம்பனன்ட்ஸ். இப்போ அதன்படி இப்போ E1 கேப் அல்லது E1 ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா H2 H3 டெல் U1 கிராஸ் டெல் U3. இங்கே 1 வந்துச்சு அப்படின்னா இந்த சைடு வந்து 2 3 2 3 ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி E2 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், E3 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அது மாதிரி டெல்டாட் A1 E1 கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து 1/H1 H2 H3 டெல்டாட்ன்றது நமக்கு அந்த டைவர்ஜென்ஸ் ஃபார்முலாவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபார்முலா, A1 H2 H3. அது மாதிரி டெல் கிராஸ் இது வந்து நமக்கு கேர்ள் ஃபார்முலாவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், E2/H1 H3 ∂∂u3 A1 H1 -E3/H1 H2 ∂∂u2 A2 H2. அது மாதிரி ஜென்ரலாக டெல் U1 இது கிரேடியண்ட்டுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டெல் U1 ஈக்குவல் டு E1/H1, டெல் U2 ஈக்குவல் டு E2/H2, டெல் U3 ஈக்குவல் டு E3/H3. ஓகே, நெக்ஸ்ட் நாம் வந்து இந்த ஆர்த்தாகனல் கர்விலினியர் கோஆர்டினேட்ஸை பயன்படுத்தி கிரேடியண்ட்டுக்கான ஃபார்முலா, அதே மாதிரி டைவர்ஜென்ஸ்க்கான ஃபார்முலா, அப்புறம் கேர்ள் ஃபார்முலா, லப்ளாசியன் ஆப்ரேட்டர் அதற்கான ஃபார்முலா, இந்த 4 ஃபார்முலாவை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிரேடியன்ட், பிராக்கெட்டில் ஜிஎஸ்வின்னு போட்டிருக்கேன், அதாவது கிரேடியன்ட் ஜிஎஸ்வின்னா என்ன அப்படின்னா கிரேடியன்ட் ஆஃப் த ஸ்கேலர் ஃபங்க்ஷன் இஸ் ஏ வெக்டர். இப்போ யாருக்கு நம்ம கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்க முடியும்னா ஒரு ஸ்கேலர் ஃபங்க்ஷனுக்கு தான் கிரேடியன்ட் எடுக்க முடியும், ஒரு வெக்டருக்கு கிரேடியன்ட் எடுக்க முடியாது. ஒரு ஸ்கேலர் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கிரேடியன்ட் எடுத்துட்டீங்கன்னா அந்த அது என்னவாக மாறிடும்னா ஒரு வெக்டராக மாறிடும், இதான் வந்து கிரேடியன்ட். அதனால தான் ஜிஎஸ்வி அப்படின்னு போட்டிருக்கோம். கிரேடியன்ட்ன்றதை தமிழில் நம்ம சரிவு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இதற்கான டெஃபனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து மேக்ஸிமம் ஸ்பேஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேலர் ஃபங்க்ஷன் சை, சைன்றது நம்ம சை தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, இதுக்கு பதிலாக எந்த ஒரு ஸ்கேலர் ஃபங்க்ஷன் வேண்டுமானாலும் இருக்கலாம், அது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும், ஒரு ஸ்கேலர் ஃபங்க்ஷனாக இருக்கணும் அவ்வளோதான். அது வியாக இருக்கலாம், ஏன்னு வச்சுக்கலாம், எப்படின்னு வச்சுக்கலாம், ஆனால் அது வந்து நம்ம எடுத்துக்கூடிய அந்த அது வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்கேலர் ஃபங்க்ஷனாக இருக்க வேண்டும். இப்போ கிரேடியன்ட்ன்றத மேக்ஸிமம் ஸ்பேஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேலர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் டெல் அப்படின்றத நம்ம எப்படி குறிப்போம் அப்படின்னா டெல்ன்றது ஒரு வெக்டர், I ∂∂x
ப்ளஸ் ஜே டோபை டோஒய் ப்ளஸ் கே டோபை டோ இசட்னு குறிப்போம். அதுவே டெல் சைனா டோ சை பை டோ எக்ஸ் டோ சை பை டோஒய் டோ சை பை டோ எக்ஸ் இசட்னு குறிக்கிறோம். இதில் இந்த டோ சை பை டோ எக்ஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு வெலாசிட்டியை நம்ம டிஎக்ஸ் பை டிடின்னு குறிப்பாங்க. டிஎக்ஸ் பை டிடி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப்னு ஜென்ரலாக சொன்னாங்க அப்படின்னா எதை பொறுத்து அது சேஞ்ச் ஆகுது டிஸ்பிளேஸ்மெண்ட்னா, டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும். டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும்போது நம்ம ஜென்ரலாக ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப்னு சொல்லலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டோ எக் டோ சை வந்து, அதாவது சை வந்து யாரை பொறுத்து சேஞ்ச் ஆகுதுன்னா எக்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகுது, அல்லது ஒய்யை பொறுத்து சேஞ்ச் ஆகும், அல்லது இசட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இதில் எக்ஸ் ஒய் இசட்ன்றது என்ன அப்படின்னா டைம் இல்லை, டிஸ் ஸ்பேஸ் குவாடினேட்ஸ். அதாவது ஸ்பேஸ் மீன்ஸ் வந்து லெங்த் குவாடினேட்ஸ், நீளத்தை டிஸ்டன்ஸை குறிக்கக்கூடிய ஒரு குவாடினேட், அதை நம்ம ஸ்பேஸ்னு வச்சுக்கிறோம். அதனால தான் டைவர்ஜென்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பேஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அப்படி டெஃபினேஷனில் மேக்ஸிமம் ஸ்பேஸ் ரேட் அப்படின்ற ஒரு வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறாங்க, இதை இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கர்வலினியர் குவாடினேட் சிஸ்டத்தில், அதாவது ஆர்த்தாகனல் கர்வலினியர் குவாடினேட் சிஸ்டத்தில் கிரேடியன்ட் ஆஃப் சை அப்படின்றத எப்படி நம்ம டினோட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம டினோட் பண்ணுறோம். இட் இஸ் டெ கிராட் சை ஆர் டெல் சை ஈக்குவல் டு யூ ஒன் பை ஹெச் ஒன் டோ சை பை டோ கியூ ஒன், யூ டூ பை ஹெச் டூ டோ சை பை டோ கியூ டூ, யூ த்ரீ பை ஹெச் த்ரீ டோ சை பை டோ கியூ த்ரீ. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, நமக்கு டிஆர்பியில் இதெல்லாம் நமக்கு கேட்டிருக்காங்க, கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. வெறும் டெல்லை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சையை எடுத்துட்டு வெறும் டெல்லை மட்டும் இங்கே எழுதியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் மனப்பாடமாக வச்சுக்கோங்க. கிராட் சை ஃபார்முலா ரொம்ப ஈஸி, ஏன்னா யூ ஒன் பை ஹெச் ஒன் யூ டூ பை ஹெச் டூ யூ த்ரீ பை ஹெச் த்ரீன்னு எழுத போகிறோம். அது மாதிரி டோ சை பை டோ கியூ ஒன் டோ சை பை டோ கியூ டூ டோ சை பை டோ கியூ த்ரீன்னு எழுத போகிறோம். இட் இஸ் வெரி ஈஸி. இதில் யூ ஒன் யூ டூ யூ த்ரீன்றதை நம்ம இங்கே யூனிட் வெக்டராக எடுத்திருக்கோம். கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீன்றது ஆக்சிஸ், அதாவது கோஆர்டினேட் ஆக்சிஸ், சாரி கோஆர்டினேட்ஸ். ஓகே, இது நமக்கு கிரேடியண்ட்டுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி டைவர்ஜென்ஸ், டைவர்ஜென்ஸ்க்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, டைவர்ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ன்னு போட்டிருக்கோம். யாருக்கு டைவர்ஜென்ஸ் எடுக்க முடியும்னா ஒரு வெக்டருக்கு தான் டைவர்ஜென்ஸ் எடுக்க முடியும். இப்போ டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஃபங்க்ஷன் ஈஸிய ஒரு ஸ்கேலர், ஒரு வெக்டருக்கு நீங்கள் டைவர்ஜென்ஸ் எடுத்தீங்கன்னா அது என்னவாக மாறும்னா ஸ்கேலராக மாறிவிடுகிறது அப்படின்றது தான் நம்ம இது குறிக்குது, டிவிஎஸ் அப்படின்றது குறிக்குது. இப்போ ஒரு வெக்டரை எடுத்துக்கிறோம், அது வந்து என்ன அப்படின்னா வி வெக்டர். அதை வந்து நம்ம கர்வலினியர் கோஆர்டினேட்டில் சொல்லும்போது யூ ஒன் கேப் வி ஒன் யூ டூ கேப் வி டூ யூ த்ரீ கேப் வி த்ரீன்னு எடுத்துக்கிறோம். அப்போ டைவர்ஜென்ஸ் ஆஃப் இ வெக்டர் வி ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவில் டிஃபைன் பண்ணுறாங்க. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ஃபஸ்ட்டு ஒன் பை ஹெச் ஒன் ஹெச் டூ ஹெச் த்ரீ வெளியில் போட்டுக்குங்க. உள்ளே வந்து ஃபஸ்ட்டு டோ பை டோ கியூ ஒன் அப்புறம் டோ பை டோ கியூ டூ எழுதிக்கலாம், டோ பை டோ கியூ த்ரீ எழுதிக்கலாம். உள்ள வந்து நம்ம வி வெக்டர் எடுத்துக்க டெல் ஸ்கொயர் டெல் டாட் வின்றதுனால நம்ம அந்த வி ஒன் வி டூ வி த்ரீ எழுதிக்கலாம். அதுவே நீங்கள் வந்து டெல் டாட் சை போட்டிருந்தீங்கன்னா சை ஒன் சை டூ சை த்ரீ அந்த மாதிரி வரும். அடுத்து இங்கே ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஸ்கேல் ஃபேக்டர் வந்து ஹெச் டூ ஹெச் த்ரீ ஹெச் ஒன், ஃபஸ்ட்டு டேர்மில் ஹெச் ஒன்னை விட்டணும், செகண்ட் டேர்மில் ஹெச் டூவை விட்டுருங்க, தேர்ட் டேர்மில் ஹெச் டூ ஹெச் த்ரீயை விட்டுருங்க, அவ்வளோதான். இது டைவர்ஜென்ஸ்க்கான கர்வலினியர் கோஆர்டினேட் ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து லப்ளாசியன் ஆப்ரேட்டர், லப்ளாசியன் ஆப்ரேட்டர் அப்படின்றது டெல் ஸ்கொயரை தான் நம்ம லப்ளாசியன் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக டெல் ஸ்கொயர்ன்றது நம்ம இங்கே குறிச்சிருக்கோம் இல்லையா, டெல் டாட் டெல் சை, இதை வந்து டெல் ஸ்கொயர் சை அதை குறிக்கும். அப்போ வந்து நம்ம வந்து டெல்ன்றது ஒரு வெக்டர், பட் டெல் ஸ்கொயர் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா டெல் டாட் டெல் டெல் வெக்டர் டாட் டெல் வெக்டர் தான் டெல் டெல் ஸ்கொயர். அப்போ ஒரு வெக்டர் ரெண்டு வெக்டரை நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன மாறிடும்னா நமக்கு வந்து ஸ்கேலராக மாறிடும். அப்போ லாப்லாசியன் ஆப்ரேட்டர் வந்து ஒரு ஸ்கேலர் ஆப்ரேட்டர். இப்போ டெல் ஸ்கொயர் சை, டெல் ஸ்கொயர் சை ஈக்குவல் டு டெல் டாட் டெல் சை. இந்த மேலும் இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா டெல் டாட்டு டாட்டுன்றது வந்து உங்களுக்கு வந்து டைவர்ஜென்ஸை குறிக்குது, டெல் டாட்டுன்றது டைவர்ஜென்ஸை குறிக்குது. அதுக்கப்புறம் டெல் இன்ட்டு சை, டெல் இன்ட்டு சைன்றது கிரேடியண்ட்டை குறிக்குது. அப்போ லாப்லாசியன் ஆப்ரேட்டர்ன்றது டைவர்ஜென்ஸ் ஆஃப் த கிரேடியண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதான் டைவர்ஜென்ஸ் ஆஃப் த கிரேடியண்ட் ஆஃப் ஏ ஸ்கேலர் ஃபங்க்ஷன், ஒரு ஸ்கேலர் ஃபங்க்ஷனுடைய கிரேடியண்ட்டுக்கு நம்ம டைவர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கும் போது அதை வந்து லாப்லாசியன் ஆப்ரேட்டரோட நம்ம ஆப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு மீனிங்க்கு வரும். ஓகே,
இப்போ இந்த டெல் ஸ்கொயர் சைக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா 1/H1H2H3 போட்டிருவீங்க. அதே மாதிரி இதையும் நம்ம ∂∂Q1 ∂∂Q2 ∂∂Q3 பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்தேன் அப்படின்னா H2H3 அடுத்து H1H3 H1H2 பட் இங்கே இல்லாத டேர்மை இங்கே H1ல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா லப்ளாசியன்றது கிரேடியன்ட் அண்டு டைவர்ஜென்ஸ் வந்து ஆட் ஆகுது இல்லையா, அப்போ நீங்கள் அப்படி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். டைவர்ஜென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலே H2H3 இருக்கும், கிரேடியன்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பையில் வந்து ஃபஸ்ட் டேர்மில் H1 இருக்கும். அப்போ அது அப்படியே வந்து இது ரெண்டும் ஆட் ஆகி நமக்கு வந்து லப்ளாசியனில் வர்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். லப்ளாசியனில் இந்த பை H1 வருங்க, இங்கே H2 அதே மாதிரி H3. அதை ஒரு டேர்மை நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா, ஒரு டேர்மை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லா டேர்மையும் நம்ம வந்து எழுதிடலாம். இது டிஸ் லப்ளாசியன் ஆப்ரேட்டருக்கான ஃபார்முலா. இதுவும் நமக்கு வந்து டிஆர்பியில் நிறைய டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. தென் கேர்ள், கேர்ள் வந்து நம்ம சிவிவி அப்படின்னு வச்சுருக்கோம். யாருக்கு நம்ம கேர்ள் எடுக்க முடியும்னா வெக்டருக்கு தான் கேர்ள் எடுக்க முடியும். ஒரு வெக்டருக்கு கேர்ள் எடுத்தீங்கன்னா அது என்னவாக இருக்கும்னா அது வந்து ஒரு வெக்டராக இருக்கும். அப்போ கேர்ள் ஆஃப் ஏ வெக்டர் இஸ் கால்டு அனதர் வெக்டர். கேர்ளை வந்து நம்ம கிராஸ்ன்ற கிராஸ் ப்ராடக்ட் மூலமாக குறிக்கிறோம். டெல் கிராஸ் வி, வின்றது ஒரு வெக்டராக இருந்தால் வெக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெல் கிராஸ் வின்றது கேர்ள் ஆஃப் வி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த டெல் கிராஸ் விக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதற்கான எக்ஸ்பேன்ஷன் நம்ம இதில் கொடுக்கல, எக்ஸ்பேன்ஷன் நீங்களே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் டெல் கிராஸ் வி ஈக்குவல் டு 1/H1H2H3 H1U1 கேப் H2U2 கேப் H3U3 கேப். ஃபஸ்ட் யூனிட் வெக்டர்ஸை வந்து நம்ம அதோடைய ஸ்கேல் ஃபேக்டரோட மல்டிபிள் பண்ணி எழுதிடுறோம். அடுத்து ∂∂Q1 ∂∂Q3 ∂Q2 ∂Q3 போட்டுருவீங்க. அடுத்து V1H1 V2H2 V3H3 ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வந்து மனப்பாடமாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதை மனப்பாடம் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வச்சு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இதை எக்ஸ்பேன்ஷனை நீங்கள் வந்து மனப்படம் பண்ணுறதுனால நீங்கள் வந்து மனப்பாடமாக வச்சுக்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து ஆர்த்தாங்கனல் கர்வலீனியர் கோஆர்டினேட்ஸில் அதனுடைய சர்ஃபஸ் எலமெண்ட், அப்புறம் வந்து லைன் எலமெண்ட், அப்புறம் DS2. DS2ன்றது டிஸ்டன்ஸு, ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நெய்பரிங் பாயிண்ட்ஸ், அதுக்கான ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். அப்புறம் லைன் எலமெண்ட்டுக்கான ஃபார்முலா பார்த்துருக்கோம், இதெல்லாமே படிச்சுக்கோங்க. சர்ஃபஸ் எலமெண்ட்டுக்கான ஃபார்முலா, வேல்யூம் எலமெண்ட்டுக்கான ஃபார்முலா, அடுத்ததாக வந்து ஜாமெட்ரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் பார்த்துருக்கோம். தென் ஒரு ஜென்ரல் ஃபார்முலா ஒன்று சொல்லியிருக்கேன். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரேடியன்ட் டைவர்ஜென்ஸ் ஃபார்முலா நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம டெரைவ் பண்ண முடியும். பட் இதை நீங்கள் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கிரேடியண்ட்டுக்கான கர்வலீனியர் கோஆர்டினேட்ஸ்க்கான ஃபார்முலா, இட் இஸ் இம்பார்ட்டண்ட். தென் அதே மாதிரி டைவர்ஜென்ஸ்க்கான ஃபார்முலா, லப்ளாசியனுக்கான ஃபார்முலா, தென் கேர்ள் அதற்கான ஃபார்முலா, இதை வந்து நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து இதனுடைய கண்டினியூவேஷன் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.